அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி ஃபர்பிடன் ரைஸ் தோசை. இந்த தோசைக்கு உளுந்து நான் சேர்க்கலைங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு ரைஸ், அதாவது குளுக்கோஸ் லெவலை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ அப்போ சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஆனால் உளுந்தோடு சேர்க்கும்போது உளுந்தில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து ஜாஸ்தி, அதோடு சேர்க்கும்போது நமக்கு வந்து வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ரைஸில் கார்பும் கம்மி, ஃபைபர் ஜாஸ்தி, ப்ரோட்டீன் ஜாஸ்தி, குளுக்கோஸை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ எப்படி தோசை ஊற்றுறது? அரிசியை வந்து நான் ஓவர் நைட்டு சோக் பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு இந்த அரிசியை வந்து அரைக்கும்போது வெண்டைக்காய் ஸ்லைம் இல்லையா, ஓக்ரா ஸ்லைம். ஸோ இப்போ முத நாள் நம்ம ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதோட வேஸ்டேஜ் இருக்குல்ல, பின்பக்க காம்பு, முன்னால் கட் பண்ணி விடுற காம்பு, அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் நான் ஓவர் நைட்டு. அரிசியும் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டேன், அந்த வெண்டைக்காயோட வேஸ்ட்டையும் சோக் பண்ணியிருந்தேன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா. இப்போ என்ன பண்ணேன்னா, அந்த ஓக்ரா ஸ்லைமை ரொம்ப வேண்டாங்க, கொஞ்சமாக விட்டால் போதும். அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அந்த ஸ்லைம் ஊட்டினா போதுங்க. ரொம்ப ஊற்றினோம்னா தோசை வந்து கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். விட்டு நல்லா நைஸாக வழவழன்னு அரைச்சாச்சு, உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேங்க. இப்போ கல்லை சுட பண்ணிவிட்டு எப்பொழுதும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி அப்படியே ஊற்றிடலாங்க. மாவு அரைச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் நான் அதை செட் ஆகிறதுக்கு விட்டுருந்தேன். காலைல ஏஞ்சவுடனே ஆஃப் அன் அவர் அரைச்சி வச்சுட்டு ஹாஃப் அன் அவர் கழித்து இந்த தோசையை எடுத்து ஊற்றினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்கு பர்பிள் கலர் சொல்லலாம் இதை. அந்த ரைஸில் வந்து பிளாக்கும் இருக்கும், பர்பிளும் இருக்கும், ஒரு ரெட்டும் இருக்கும், மூணு கலந்த ஒரு கலராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. தோசையும் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும் நமக்கு வந்து கிடைச்சது. இதுக்கு வந்து ஒரு சட்னி வந்து செய்துட்டு சாப்பிட்டோம். ஒரு ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். எல்லா தோசையும் அவ்வளோதான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த தோசையை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் வந்து போடாது, நம்மளுடைய குளுக்கோஸ் லெவலையும் அது ஏற்றாது. ஸோ சுவையான இந்த தோசை வந்து ரெடிங்க. சப்போஸ் இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கொழகொழப்பு தன்மையெல்லாம், சப்போஸ் வெண்டைக்காய் ஸ்லைம் கூட போய் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இஷ்டப்பட்டால் ஒரு ஸ்பூன் பாசி பருப்போ இல்லை கடலை பருப்போ இந்த ரைஸோடு சேர்த்து வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், ரொம்ப வேண்டாம். ஸோ இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா வந்திருக்குல்ல இந்த தோசை. ஆனால் நான் இந்த தோசையை ஃபஸ்ட்டு செய்து பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நான் ஸ்லைமு கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன். இது வந்து இரண்டாவது முறையாக நான் செய்கிறேன். முதல் தரம் செய்யும்போது என்னாச்சு, மாவில் தண்ணியும் கூட போயிடுச்சு, வெண்டைக்காய் ஓக்ரா ஸ்லைமும் கூட போயிடுச்சு. அந்த தோசை என்னாச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு கொஞ்சம் எடுக்க வரல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொழகொழப்பு, அந்த பிசுக்குத்தன்மை வந்து அப்படியே தோசையில் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் தோசை டேஸ்ட்டாக இருந்தது. என்ன பண்ணலான்னு சொல்லி தான் ஓக்ரா ஸ்லைமை கம்மி பண்ணி அரைச்சி தோசை ஊற்றினேன். அப்போ ரொம்ப சூப்பராக வந்தது. அதை தான் உங்களுக்கு கடைசியில் அந்த தோசை எப்படி வந்ததுங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். கலர் தாங்க இப்படி இருக்கும், தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியோட ரெசிபியை நான் தரேன் உங்களுக்கு. இது ஒரு கோவக்காய் சட்னி. அடுத்த வீடியோவில் அந்த ரெசிபி நான் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.